Hi friends, welcome to Trending Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து கடைகளிலிருந்து வாங்கிட்டு வர்ற நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாள் ஆக ஆக சீக்கிரமாக அதோட ஸ்மெல் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி கெட்டு போக ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் நம்ம வந்து வாங்கிட்டு வர்ற நெய் கடைசி வரைக்குமே நல்ல வாசமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததுமே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு சில்வர் பாக்ஸில் வந்து மாற்றி வச்சிடலாம். சில்வர் பாக்ஸு அப்படி இல்லைன்னா கிளாஸ் பாட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து சேர்த்து மாற்றிக்கோங்க. மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 7-8 வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை அந்த பாக்ஸில் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நெய்யை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நெய்யோட வாசம் வந்து குறையவே குறையாது. அது மட்டும் இல்லாமல் நெய் வந்து சீக்கிரம் கெட்டும் போகாது. நெய் வந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து அது தீந்து போகிற வரைக்குமே உங்களுக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த நெய் மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து நெய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு 5-6 வெந்தயத்தை போட்டு வைங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து மசாலா பாக்ஸ்லலாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கவரில் மீதி வந்து மளிகை சாமான்கள் வந்து எப்போவுமே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வைக்கிற பொருட்களை வந்து வெளியில் வச்சா நம்ம வந்து சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் பூச்சி அது மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம பாட்டில்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மளிகை சாமான் பாக்கெட் வந்து இதில் ஃபிட் பண்ணி வைக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு நம்ம வந்து கிளாத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல பின்னு, அந்த மாதிரி பின் வந்து போட்டு விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோஸில் எக்ஸ்ட்ரா வந்து மீந்து போகிற மளிகை சாமான்களை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து யூஸ் பண்ணி அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பாட்டில்ஸ் தான் அதில் இருக்குது. இந்த மாதிரி மீந்து போகிற பேக்கெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இடமும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். இதுக்குன்னு நீங்கள் தனியாக இடம் வந்து ஒதுக்கவே வேண்டாம். இந்த மாதிரி பாட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற ரேக்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி பின் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகும். ஸோ சீக்கிரம் வந்து கெட்டும் போகாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிப்பு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம். பூண்டெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த மழை காலத்தில் வந்து சீக்கிரமாக அந்த பூண்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கெட்டு போக ஆரம்பிச்சிரும். ஸோ வாங்கிட்டு வர்ற பூண்டு வந்து 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டை வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. வறுத்த சால்ட்டு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா அந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு அந்த பூண்டு எல்லாத்தையுமே எடுத்து நல்லா அந்த கவுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால அந்த பூண்டில் ஏதாவது ஈரத்தன்மை இருந்ததுன்னா கூட அந்த உப்பு வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு 4-5 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்குமே இந்த பூண்டு வந்து கெட்டே போகாது. நீங்கள் வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்ததோ அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து நீங்கள் பூண்டு வாங்கினாலும் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேரிச்சம் பழம்லாம் நம்ம வந்து வீட்டில் வாங்கி வச்சுருப்போம்ல, இந்த பழம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரத்தில் ஒரு மாதிரி பூச்சி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற விதை தான். ஸோ அந்த விதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்ததுமே ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விதை எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் அந்த பேரிச்சம் பழம் எதுவுமே வந்து கெட்டு போகவே போகாது. இந்த மாதிரி நம்ம அதை கட் பண்ணி அந்த விதைகளை வந்து நீக்கிட்டு நம்ம வந்து பாட்டிலில் போட்டு வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து விதை இல்லாத பழமும் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கரண்டியில், அதாவது குழி கரண்டியில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு அந்த தேங்காய் எண்ணெயை அதில் வச்சுருங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தை வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த கற்பூரம் எல்லாமே நல்லா கரைய ஆரம்பிக்கட்டும். லைட்டாக அது பாட்டுக்கு சூடு ஏறினதுமே உங்களுக்கு வந்து அது கரைஞ்சிரும் பாருங்கள். ஸோ இதை எடுத்து நம்ம தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு வெத்தலை வந்து பறிச்சுட்டு வந்துடலாம். நான் வீட்லேயே வந்து வெத்தலை வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெத்தலை கொடி வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வச்சு வளங்க. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது.
இப்போ இந்த வெத்தலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சளி பிடிக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்து வீட்லேயே ஒரு ரெமெடி வந்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு பண்ணிங்க அப்படின்னா அந்த சளி வந்து நெஞ்சில் கட்டவே கட்டாது. இது அந்த காலத்துலேருந்து எங்கள் அம்மா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. என்னோடய பையன் வந்து சின்ன பிள்ளையாக இருந்த டைமில் கூட அவனுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த வெத்தலையை வந்து லைட்டாக சூடு காட்டிடுங்க. நல்லா அது வாடி வதங்கிரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடில் இருக்கிற ஆயிலை வந்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கற்பூரம் வந்து காய்ச்சி வச்சோம் இல்லையா, அந்த எண்ணெய் தான். இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு குழந்தைங்களோட மார்பில் வந்து போட்டு விட்டுருங்க. குழந்தைங்க வந்து தூங்கும்போது குழந்தைங்களோட மார்பு, அப்புறம் வந்து சைடில் விலா இலமன்னு சொல்லுவோம்ல, சைடு பக்கம் ரெண்டு பக்கமுமே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு போட்டு விட்டீங்க அப்படின்னா மாரில் வந்து சளி கட்டுற பிரச்சனை எதுவும் இருக்காது. அப்படி சளி வந்து கட்டி இருந்தால் கூட அந்த சளி எல்லாமே வந்து இழுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெமெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு ஏதாவது சளி பிடிச்சிருந்ததுனாலும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வாய்ப்பகுதி ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால நம்ம பாக்கெட்டில் இருந்து ஆயில் கட் பண்ணிட்டு கொட்டும், அதாவது அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து போடும்போது வெளியில் வந்து நமக்கு அங்கங்கே கொட்டிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. நடுவில் வந்து நல்லா ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஆயில் பாட்டிலுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ஆயில் வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் சிந்தவே சிந்தாது. ஸோ ஈஸியாக வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே இந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, கரம் மசாலா அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து பாக்ஸில் போட்டுட்டு அந்த கவர் வந்து தூக்கி போடுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதில் என்ன பொருளோட பேர் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள்னு இருக்கு இல்லையா, அந்த மஞ்சத்தூள் அப்படின்னு இருக்கிறத மட்டும் அதை கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஒட்டிட்டு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் இல்லையா. ஸோ காளான் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வாங்கும்போது இப்படி ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி தூக்கி போடுற மூடிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மூடி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை ட்ரே தான் வந்து பண்ண போகிறோம். கம்மு போட்டு நம்ம இப்போ எடுத்த மூடி எல்லாத்தையுமே அந்த பாக்ஸில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸ் எடுக்கிறீங்களோ அந்தளத்துக்கு அதிகமான அளவுக்கு முட்டையை நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை ட்ரே வந்து இல்லாதவங்க கண்டிப்பாக இது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சுட்டு கூட நீங்கள் வந்து முட்டையை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கம் போட்டு ஒட்டிட்டு கொஞ்சம் நேரத்தில் அது காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ முட்டை வேணும்னாலும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஷேர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செம்பருத்தி பூவும் நம்மளோட வீட்டில் தான் பூத்துது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.